அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எஸ்கேகே சுவாமிநாத ஐயரின் பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவாய நம்புவோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். இன்றைய துல்லியமான ராசி பலன்களை பார்க்கலாம், வாருங்கள். சுபகிருத வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய திதி நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் விசாகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 முதல் 7:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம தினம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் மீனராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம தினம். 12 ராசிகளுக்குரிய இன்றைய துல்லியமான ராசி பலன்களை பார்க்கலாம், வாருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அதிகப்படியான செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். கையிருப்புகள் கரையும், செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் சுப செலவுகளாகவும் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினத்திலே நீங்கள் செய்கின்ற இந்த செலவானது உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஆகவே செலவு செய்கின்றோமே என்று மனம் வருந்த தேவையில்லை. இன்றைய தினத்திலே நீங்கள் முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யுங்கள், உங்களுடைய வெற்றி சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, வெற்றிகள் அதிகம் பெறக்கூடிய, பண வரவு தன வரவு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ஆதாயம் பெருகிக் கொண்டே இருக்கும். உங்களுடைய இன்றைய தினத்திலே உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்கும். ஆதாயம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் சுக்கிர பகவானுக்கு வெள்ள மொச்சை வாங்கி தானமாக கொடுங்கள், அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள், மிகவும் நல்லது. மிதுனராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு நாள். தன வரவுகள் வரக்கூடிய ஒரு நாள், வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். எதிர்பாராத பண வரவுகள் இன்று உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. கடன் கொடுத்தவர்கள் கூட, நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்திருக்கின்றீர்களோ, வசூலாகாத பணம் இன்று வசூலாகும். மிகவும் அற்புதமான ஒரு நாள். பெருமாளுக்கு சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள், சிறப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, தடை தாமதங்கள் உருவாகும். காரிய தடைகள் ஏற்படுவதற்கான ஒரு நாள். கவனமாக இருக்க வேண்டும், பேச்சிலே நிதானம் இருக்க வேண்டும். காரிய தடைகள் அதிகமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள். நீங்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். யாரெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள் என்று நினைக்கின்றீர்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் என்கின்றிருக்கிறீர்களோ, அனைவருமே உங்களுக்கு இன்று பகைமை கொள்வார்கள். நல்லவர்கள் கூட
என்று உங்களுக்கு பகைமை கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள், கவனமாக இருக்க வேண்டும். சந்திர மௌலீஸ்வரர் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு அது நல்ல பலனை தரும். சிம்மராசி என்பர்களே, நன்மைகள் சற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். தனவரவு, காரிய வெற்றி, உத்தியோகத்தில் நன்மை, குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி, இப்படி பல வகையிலும் நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் சூரிய பகவானுக்கு கோதுமை தானம் வழங்குங்கள், மிகவும் நல்லதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, சுகமாக இருப்பீர்கள், அற்புதமாக இருப்பீர்கள். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் பெருகும், இல்லத்தில் மகிழ்ச்சி உருவாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், சென்ற காரியங்கள் வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டம். அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் பெருமாளுக்கு, சக்கரத்தாழ்வாருக்கு துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள், சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, பெருமை கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். எண்ணுகின்ற காரியங்கள் வெற்றியடையும். கோபதாபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும், உங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. மிகவும் சிறப்பான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள், நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்திற்கு விடுவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். குலதெய்வ வழிபாடு, ஆடை வழிபாடு உங்களை வழிநடத்தி செல்லும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பலமாக இருக்கின்றது. சுக்கிர பகவானுக்கு, அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, கிரக லாபம், பூமி லாபம், வியாபார லாபம், தொழில் லாபம், தனலாபம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு நாள். தனம் வந்து கொண்டே இருக்கும், மிகவும் சிறப்பான ஒரு நாள். இந்த நாளிலே முருகப்பெருமானுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அம்பாளுக்கு முடிந்தால் பாலாபிஷேகம் செய்யுங்கள், மிகவும் நல்லது. தனுசுராத்தி அன்பர்களே, இன்று நீங்கள், உங்களால் மற்றவர்கள் உங்களை புகழக்கூடிய ஒரு நாள். மூர்த்தி பெருசா, கீர்த்தி பெருசா என்று கேட்டால் கீர்த்தி பெருது என்று சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். பகைமை பாராட்டியவர்கள் ஒன்று சேருவார்கள். உங்களை விட்டு விலகி சென்ற சொந்தங்கள் உங்களை நாடி வரும், அற்புதமான ஒரு நாள். பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நாள், வரவுகள் வரக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் குரு பகவானுக்கு மஞ்சள் வத்திரம் வாங்கி சாற்றுங்கள், கொண்டைக்கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்யுங்கள், சிறப்பாக இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, ஜென்மத்திலே சனி வக்கிரமாக இருக்கின்றார். குரு பகவான் வக்கிரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உடல்நிலையில் சற்று பாதிப்புகள் இருக்கும். மனதில் இனமுறியாத கவலைகள், மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள், மனதை அமைதிப்படுத்துங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், தேவையில்லாத குழப்பங்கள் உங்களை இன்று ஆட்டி படைக்கும். ஆகவே சனீஸ்வர பகவானுக்கு எழுதி ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், அது உங்களை சிறப்பாக வாழ வைக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினத்திலே உங்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்வார்கள். பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது, தன வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள். இந்த உதவியின் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு அனைத்தும் பெருகக்கூடிய, அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. தான தர்மங்களை செய்வீர்கள், மிகவும் சிறப்பான ஒரு நாள். இந்த நாளிலே சனீஸ்வர பகவானுக்கு எழுதிபு ஏற்றுங்கள், காகத்திற்கு அன்னம் விடுங்கள், அது உங்களை மேலும் உயர்த்தும். மீனராசி அன்பர்களே, சந்திராஷ்டம தினம், கவனமாக இருக்க வேண்டும். பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும். காரிய தடைகள் ஏற்படும், அலைச்சல் உருவாகும்,
மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டும். பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும். கடுமையான சொற்களை பயன்படுத்தாதீர்கள். மிகவும் சோதனையான ஒரு காலகட்டம். இந்த நேரத்திலே நீங்கள் மௌனமாக இருந்து ஆலய வழிபாடு மந்திர ஜபம் செய்வது மிகவும் நல்லது. குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். மஞ்சள் வத்திரம் வாங்கி கொடுங்கள். கொண்டக்கடலை மாலை வாங்கி சாற்றுங்கள். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வதற்காக அனுதினமும் நாங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதண்டலும் வீங்கிழ வேடிலும் மூசு ஒன்றரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இறையடி நிழலே. திருச்சிற்றம்பலம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது அன்பு செல்வன் எஸ்கே ஜே சுவாமிநாத ஐயர். நன்றி, வணக்கம்.